Hello viewers, இன்னைக்கு வந்து வங்கி பாத் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது மெயினா வந்து கத்திரிக்காவை வச்சு செய்யறது. அது போல இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான பவுடர் நம்ம செய்யணும். அது வந்து வங்கி பாத் பவுடர். இப்போ அது செய்யறதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைன்றத பாத்துருவோம். இதுக்கு கால் முறி அளவுக்கு தேங்காய், 2 டேபிள்ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம், 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை. காரத்துக்கு வந்து நீங்க 4 ல இருந்து இல்ல ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சோ அது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. சோ தேங்காய் பாத்தீங்கன்னா ஒரு கால் முறி தேங்காய் இல்ல ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு நீங்க சேர்த்துக்கலாம். உளுந்து பாத்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்திருக்கேன். வாசனை பொருள் வந்து 2 பட்டை அப்புறம் ஒரு 3 கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்திருக்கேன். சோ இது அவ்வளத்தையும் நம்ம பொடிச்சு கோர்ஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அதுபோல் புளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்கனி சைஸ் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ல் இருந்து 7 கத்திரிக்காய் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த புளி இந்த அளவுக்கு கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது மாதிரி கத்திரிக்காயையும் நறுக்கி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கடாயில் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் இதை வந்து ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு நம்ம எடுத்திருந்த அவ்வளோ சாமானியும் இதில் சேர்த்துடலாம். ஆனால் வந்து இந்த தேங்காயும் அதுக்கப்புறம் இந்த ஜீரகம் வரமிளகாய் அதை மட்டும் கடைசியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு வந்து கொஞ்சமான ஹீட் இருந்தாலே போதும். ஸோ மற்ற பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டே போட்டு நம்ம வதக்கிடலாம். ஸோ ஃப்ளேமை வந்து ஒரு மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்ட அப்புறம் நம்ம வந்து இதில் வந்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் நான் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்ல காரமான மிளகாய், அதனால 4 தான் இதில் போட்டிருக்கேன். அடுத்தால வரமிளகாய் வறுபட்டுட்ட அப்புறம் ஜீரகத்தையும் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் லைட்டாக பொரிஞ்சு வரும்போது உடனே வந்து தேங்காயையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு கால் முறி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் வந்து ஸ்லோவில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கூடவே இந்த வெந்தயத்தையும் வந்து நான் ஃபஸ்ட்டே போட மறந்துட்டேன். பட் நீங்கள் வந்து அதை ஃபஸ்ட்டே சேர்த்துக்கோங்க. நான் மறந்ததுனால இப்போ லாஸ்ட்டாக நான் இதில் சேர்த்துக்கிறேன். பட் நீங்கள் ஃபஸ்ட்டே அதில் வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறின அப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் நல்ல ஒரு கோர்ஸ் பவுடரை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பவுடர் வந்து நம்ம வந்து ட்ரை கிரைண்டிங் பண்ணால் போதும், தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ அடுத்தால 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும் இதுக்கு. இப்போ அடுத்தால கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது சேர்த்துருக்கேன். கூடவே வந்து கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அது வந்து கொஞ்சம் பொன்மருவலாக வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வெங்காயம் இதில் சேர்க்குறேன். நல்ல ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடிசாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கி வந்துட்டப்புறம் நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் ஒன்றா சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை வெட்டி வச்சிங்கன்னா அதை தண்ணியில் போட்டு வைங்க. ஸோ நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா அது நிறம் மாறாமல் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ஸோ கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். இப்போ அடுத்தால நம்ம வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து கத்திரிக்காய்க்கு நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். ஸோ இது பெருங்காயத்தூள் சேர்த்தோன்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரணும். ஸோ அது வர மெதுவாக வந்து கொஞ்சம் ரெடி ஆகட்டும். நான் பக்கத்து அடுப்புலேயும் வந்து நான் சாதம் ரெடியாக வச்சுருக்கேன் குக்கரில். இப்போ நான் இங்கே வந்து கொஞ்சம் நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு அந்த புளியை கரைச்சி இதில் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விடாதீங்க புளி கரைக்க சொல்ல. கம்மியான தண்ணியிலே அதை கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கணும், ரொம்ப தேவையில்லை. இப்போ அந்த புளி தண்ணியில் அந்த கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். ஸோ மூடி வச்சுருக்கேன், கொஞ்சம் வேகட்டும் அது. ஸோ கத்திரிக்காய் வந்து புளி தண்ணியில் நல்லா கொதித்து வந்தாச்சு, நல்லா கெட்டியமாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வங்கி பாத் பவுடர் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இதில் சேர்க்கணும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து நான் ஃபுல் பவுடரையும் சேர்த்துக்கல, மொதல் காரெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா இன்னும் கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 1/4 அளவுக்கு தான் பவுடர் சேர்த்துருக்கேன்.
ஸோ இந்த பவுடர் சேர்த்துட்ட அப்புறம் நம்ம வந்து இப்போ ரைஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி இதில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கப் ரைஸ் நான் வடித்து எடுத்து வச்சுருந்தேன். இப்போ மேல்ட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து விட்டு இதை மெதுவாக உடையாமல் அந்த அரிசி உடையாமல் கிளறுங்க. இந்த ரைஸ் நம்ம வடித்து வச்ச ரைஸ் வந்து எப்போதுமே கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தால பவுடர் வந்து பத்தலை, அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக அது மேலே வந்து மீதி எடுத்து வச்சுருந்த அந்த பவுடரையும் ஃபுல்லாகவே நான் இதில் சேர்த்தாச்சு. ஸோ நம்ம எடுத்திருந்த மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருந்தது. ஸோ மொத்த பவுடருமே நான் இதில் வந்து சேர்த்தாச்சு. ஸோ ரைஸ் வந்து எப்போதுமே உதிரியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும். குழைவாக இல்லாமல் பார்த்துக்கோங்க, நல்லா உதிரியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை கொஞ்சம், அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக உப்பு சேர்த்து இப்போ வந்து லைட்டாக கிளறி விட்டுடுறேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வங்கி பாத்து முடிஞ்சிடுச்சு. ரொம்ப சூப்பரான டேஸ்டான வங்கி பாத் ரெடி. இது வந்து சுட சுட சாப்பிடும் போது வெறுமனை அப்படியே கூட சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.